ரொம்பவே பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்கை நோக்கி விட்டல் பூச்சி ஈர்க்கப்படுறது ரொம்ப யதார்த்தமாக இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதே மாதிரி தான் ஒரு எம்பாத்தை நோக்கி இன்னொரு நார்சிஸ்ட் ஈர்க்கப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் விளக்குக்கும் விட்டல் பூச்சிக்கும் ஏற்படுற அந்த உறவு ரொம்பவே ஆபத்தானது. ரொம்ப பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கிற அந்த விளக்கோட நெருப்பில் அந்த விட்டல் பூச்சி மோதி மோதி அந்த விட்டல் பூச்சியும் இறந்து போயிடும், சமயத்தில் அந்த விளக்கும் அணைஞ்சு போயிடும். ஒரு எம்பாத்துக்கும் நார்சிஸ்டுக்கும் ஏற்படுற அந்த உறவும் இதே மாதிரி ஆபத்தான முடிவை தான் நோக்கி போகும். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். அதாவது, ஏன் இந்த எம்பாத்துக்கும் நார்சிஸ்டுக்கும் நடுவில் ஏற்படுற அந்த உறவு ரொம்ப காலம் நீடிக்குது, ஏன் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த எம்பாத் அவங்கள விட்டு வெளியே வர்றதில்லை, இல்லைனா இந்த எம்பாத் நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த நார்சிஸ்ட் அவங்கள விட்டு விலகிறதில்ல. இது ஒரு ஆரோக்கியமான உறவு கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சும் இந்த எம்பாத்ஸ் ஏன் இந்த நார்சிஸ்ட் கிட்ட ரொம்ப ஒரு லாங் டைமுக்கு ஸ்டக் ஆகுறாங்க. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். அதாவது, எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற அவங்களோட அந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசும் அந்த மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மற்றவங்களை நேசிக்கிற அந்த மனசை தான் வந்துட்டு நார்சிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நார்சிஸ்டோட அந்த அன்பு, பாசம், காதல் இது எல்லாமே வந்துட்டு மற்றவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸை வச்சு மட்டுமே இருக்கும். ஆல்வேஸ் வித் கண்டிஷன்ஸ் அப்ளைட். மற்றவங்களோட தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக மொத்தமாக தன்னைத்தானே சரண்டர் பண்ணிக்கிற ஒரு குணம் இந்த எம்பாத்ஸ் கிட்ட இருக்குது. அப்படி மற்றவங்களோட தேவைகளை எந்த எல்லைக்கும் போய் எதை வேணால் செஞ்சு பூர்த்தி பண்ணும்போது இந்த எம்பாத்ஸுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. இவங்களோட இந்த அடிப்படை குணத்தினால தான் இவங்க ஒரு நார்சிஸ்டை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. ஏன்னா இந்த நார்சிஸ்டன்றவங்க எப்பயுமே ஒரு சோகமான முகத்தோட எதையோ பறி கொடுத்த மாதிரி, மற்றவங்க அன்புக்கு ஏங்கி தவிக்கிற மாதிரியே ஒரு அந்த ஒரு தோற்றத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா. அப்படி மற்றவங்களோட அன்புக்காக ஏங்கி தவிச்சுட்ருக்கிற ஒரு நார்சிஸ்டோட அந்த ஏக்கத்தை தங்கிட்ட இருக்கிற அந்த எல்லை கடந்த அன்பை வச்சு திருப்திப்படுத்திட முடியும் அப்படின்னு ஒரு எம்பாத் நம்புகிறாங்க. அடுத்த காரணம் என்னென்னா, ஒரு எம்பாத் கிட்ட நிறைஞ்சிருக்கிற அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அதே சமயம் ஒரு நார்சிஸ்ட் கிட்ட நிறைஞ்சிருக்கிற அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு நார்சிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை சமன்படுத்துறதுக்காக எம்பாத் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த அல்ல அல்ல குறையாத பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்பாத் என்ன பண்ணுறாங்க, அந்த நார்சிஸ்டோட நெகட்டிவ் எனர்ஜியை சரி பண்ணுறதுக்காக தங்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த காரணம், தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக எல்லையே இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற குணம் இந்த எம்பாத்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எல்லையே இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த குணம் ஒரு நார்சிஸ்ட்கிட்ட இருக்குது. அடுத்த காரணம், இந்த எம்பாத்ஸ்கிட்ட இருக்கிற ரொம்பவே ஒரு அழகான குணம், அது என்னென்னா, மற்றவங்களோட காயத்துக்கு மருந்தாக இருக்கிறது. மற்றவங்களோட அந்த உடஞ்சி போன மனசை சரி பண்ணுறதுல இந்த எம்பாத்ஸ் ரொம்பவே கைதேர்ந்தவங்க. மற்றவங்களோட பிரச்சனையை சரி பண்ணி அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த எம்பாத்ஸ்க்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கும். இந்த நார்சிஸ்ட் எப்பயுமே அந்த ஒரு காயப்பட்ட மனசோடவே சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்க காயத்தை ஆத்துறதுலேயே இந்த எம்பாத்ஸ் வந்துட்டு குறியாகவே இருப்பாங்க. அடுத்த காரணம், தன்னை சுற்றி இருக்கிறவங்க சோகமாக இருந்தால் அந்த சோகம் இந்த எம்பாத்ஸையும் தொத்திக்கும். தன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும்போது தான் இவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் ஒரு நார்சிஸ்ட் எப்பயுமே ஒரு தீராத சோகத்தோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த எம்பாத்ஸ் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுலேயே குறியாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த நார்சிஸ்ட் தன்னோட சோகத்தை ஒரு எம்பாத்தோட தலையில் ஏற்றி விட்டுருவாங்க. இவங்கள சந்தோஷப்படுத்த முடியாமல் அந்த எம்பாத்தை தவிக்கிற அந்த தவிப்பை பார்த்து இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த காரணம், இந்த நார்சிஸ்டோட அந்த டாக்ஸிக்கான பிஹேவியர் எல்லாத்துக்குமே தானும் ஒரு காரணம், தனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு இந்த எம்பாத்ஸ் நம்புகிறாங்க. அப்படி நம்பும்போது இவங்களால் அவங்க அப்படியெல்லாம் அப்யூசிவாக பிஹேவ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதுக்காக ரொம்பவே இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால அந்த நார்சிஸ்ட் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸை இந்த எம்பாத் கொடுக்குறாங்க. அதே சமயம் இந்த நார்சிஸ்ட் தனக்கு கிடைச்ச அந்த சான்ஸை மறுபடியும் அந்த எம்பாத்தை அப்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷனாக எடுத்துக்கிறாங்க.
அடுத்த காரணம், இந்த நார்க்சிஸ்டோட அப்யூசிவ் அண்ட் டாக்ஸிக் பிஹேவியரை இந்த எம்பாத் வந்து அன்பு, பாசம், காதல் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதே சமயம் அந்த நார்க்சிஸ்ட் எம்பாத்தோட அந்த அன்பு, பாசம், காதல் இது எல்லாத்தையுமே அப்யூஸ்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் இந்த தப்பான புரிதல்னால ஒரு நார்க்சிஸ்டுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரு எம்பாத் இந்த தவறான புரிதலில் பலகாலம் இந்த நார்க்சிஸ்ட்கிட்ட ஸ்டக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பாத் கிட்ட இருக்கிற அந்த அன்பை காட்டி ஒரு நார்சிஸ்ட்டை நல்லவங்களாக மாற்ற முடியும், நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னும் இவங்க நம்புகிறாங்க. பட் அந்த நார்சிஸ்டோட முயற்சி எல்லாமே இந்த எம்பாத்தோட அன்பை அப்யூஸாக மாற்றி அவங்கள ஒரு மோசமான ஆளாக இந்த உலகத்துக்கு காட்டணும், இல்லைனா ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்த காரணம், மற்றவங்களுக்காக வாழறது தான் தன்னோட கடமை அப்படின்னு இந்த எம்பாத்ஸ் நினைக்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்க தனக்காக வாழறது அவங்களோட கடமை அப்படின்னு இந்த நார்சிஸ்ட் நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நார்சிஸ்டோட லைஃப்பில் இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு இந்த எம்பாத் நம்புகிறாங்க. இப்படி செய்கிறதன் மூலமாக அந்த நார்சிஸ்டோட அன்பை என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இந்த எம்பாத் வந்துட்டு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த நார்சிஸ்டும் அந்த எம்பாத் தம்மேல காட்டுற அந்த அன்போட அளவு எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத காலத்துக்கும் சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான காரணம், லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் குழப்பமாக நடக்குதுன்னு தோணுச்சுன்னா, இல்லைன்னா எங்கேயோ இடிக்குதுன்னு தோணுச்சுன்னா, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற லாஜிக், ஃபேக்ட்ஸ், இல்லைன்னா உண்மை இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எம்பாத்ஸ்க்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வர்றதில் இந்த எம்பாத்ஸ் ரொம்பவே கில்லாடிங்க. அதே சமயம் உண்மையை ஒளிச்சு வச்சு விளையாடுறதில் நார்சிஸ்ட் ரொம்பவே கில்லாடிங்க. யோசிச்சு பாருங்கள், உண்மையை தேடி அலையிறவங்க ஒரு பக்கம், உண்மையை ஒளிச்சு வச்சு மற்றவங்களை சுத்தல்ல விடுறவங்க ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஹைட் அண்ட் சீக் கேம் தான், கண்ணாமூச்சி விளையாட்டு, இல்லைனா போலீஸ் திருடன் விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். இது என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். நார்சிஸ்ட் ஒளிச்சு வச்சுருக்கிற அந்த உண்மை என்னன்னு தெரிகிற வரைக்கும் இந்த எம்பாத்ஸ் ஓய போகிறதில்ல. அதே சமயம் இந்த நார்சிஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்கிற அவங்களோட ஆட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்னங்கிறத அந்த எம்பாத்கிட்ட இந்த நார்சிஸ்ட் சொல்ல போகிறதே இல்லை. ஆக மொத்தம் இந்த எம்பாத், நார்சிஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆட்டத்தை ரொம்பவே ஆர்வமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சிக்காமல் ஆடுறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், எம்பாத்ஸ் இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவங்க வாழ்க்கையோட ஒரு போராட்டமாக பார்க்குறாங்க. விட்டு கொடுக்காம எப்படியாவது போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நார்சிஸ்ட் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க, கேமாக தான் விளையாடுறாங்க. ஸோ ஒரு எம்பாத்துக்கும் ஒரு நார்சிஸ்டுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு பலகாலம் நீடிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது. பல வருஷத்துக்கு இந்த ஆட்டமோ இல்லைன்னா போராட்டமோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எம்பாத்துக்கு உண்மை என்னங்கிறது புரிகிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் தொடரும். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஸ்ட்ராங், பை ஃப்ரெண்ட்ஸ்.